அப்பி கண்ணா ஆபாசே எல்லாம் உள்ளே பிக் பாசே டிங்கர் அடக்கும் டக்குண்டா இது துபுச்சுக்கு துபுச்சுக்கு லோ பட்ஜெட் பாசே பிக் பாஸோட குடும்பம் வந்து மிக குழப்பமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த ரசிகர்கள் அதை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை நாம் குறும்படம் வாயிலாக பார்ப்போம் போகம் டிவி என்ன டிவி அது மாமா என்னடா இந்த பிக் பாஸ்ல யாரு என்ன குடும்பம் என்ன ரிலேஷனே உன்ன புள்ளடா நான் போடுறேன் பாரு ஏய் பாலாவோட மம்மி அர்ச்சனா ஏய் கேபியோட அண்ணன் பாலா கேபியன் பாலாக்கு தாத்தா தெரியுமா நம்ம சுரேஷ் ஏய் சிவாணி பாலாவோட டாவு ஏய் பாலாவோட தம்பி வந்து ஆஜித் வேல் அர்ச்சனாவோட அண்ணன் சோ பாலா கேபி ரம்யா ஆஜித்துக்கு வந்து மாமா ஏய் ரியா அர்ச்சனாவோட தம்பி சோ பாலாவுக்கு ரெண்டு மாமாடா ஏய் அனிதாவோட அண்ணன் சோமு ஏய் அப்ப அர்ச்சனாக்கு மூணு பிரதர்டா ஏய் அப்ப ஆஜித் கேபி ரம்யா பாலா இவங்களுக்கு மூணு மாமாடா ஏய் சாமி சிவானியோட மாமே அப்ப பாலாஜிக்கு மாமியாரே சம்யுக்தா ஏய் பச்சனாவுக்கு சம்யுக்தா என்ன வருது ஏய் மோல இருந்து வாடா போ ஏய் பாலாவோட மம்மி அர்ச்சனா ஏய் அப்பாலே வேணாடா போடுடா ஐயோ பியோவுக்கு கோபம் வந்துருச்சு பாரு ஏய் சக்கா இல்ல அந்த கோபம் வரும் பொழுது எனக்கு இவங்க வேற அந்த குரூப்பிசம்னு சொல்றாங்க இப்போ என்னன்னா புதுசா அப்படியே ஐயோ பியோ தொடைய தட்டிட்டோம் அவ்வளவுதான் இன்னைக்கு யோசாக்கா குரூப்பிசம் ஃபேவரிசம் ஐயோ ஃபேவரிசம் ஃபேவரிசம்ன்றா இப்போ வந்து பியோ முடிய பிச்சுக்க போறான் பாரு யோசாக்கா அந்த ஃபேவரிசம் 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 சொல்லி ஃபேவரிசம் ஃபேவரிசம் என்ன உங்களுக்கு நான் கேப்டனா கேப்பேன் பாரு என்ன நடந்து எல்லாருக்கும் தெரியும் இல்ல நான் இங்கதான் சொல்றேன் வேற எதுவும் எடுத்துக்காதீங்க இது ஒரு டிப்பு தான் வச்சுக்கோங்க நான் ரொம்ப மிஸ் பண்றது இப்ப இல்ல எப்போதுமே வந்து அவரைதான் காலையில நான் வந்து அலாம் வச்சு எந்திரிப்பேன் அவர்தான் வந்து எழுப்பி விடுவாரு அது எப்படி எழுப்பி விடுவார்னா எந்திரி அப்படின்னு எழுப்பி விடுவாரு கணிதா சர்பத் நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத ரொம்ப லென்த்தா போகுது பத்து நாளைக்கே தாங்க முடியல செம்மையா போர் அடிக்குதுமா இது என்னோட கஷ்டத்தை தானே இங்க சொல்றேன் எனக்கு ஸ்பேஸே தர மாட்டீங்க அதான் நூறு நாள் இருக்குல்ல நான் சொல்லி முடிச்சுட்டு தான் போவேங்க அதாவது வந்து அப்பா கழுவி ஊத்துது வனிதா அழுகு முஞ்சி அனிதா ஒருத்தவங்களுக்கு சீரியஸா இருக்குது இன்னொருத்தவங்களுக்கு பயங்கர சிரிப்பா இருக்குது இப்படிதான் பல படங்கள் நம்ம கஷ்டப்பட்டு நடிச்சிருப்போம் சீரியஸா ஆடியன்ஸ் பூரா சிரிச்சுட்டே இருப்பாங்க இதெல்லாம் நடப்பதுதான் இத ஒரு டிப்பா வச்சுக்கோங்க பிக் பாஸ் ஆண்களும் அம்மி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ரோல் மாடலா இருக்க போறேன் இன்னைக்கு அம்மி அரைக்க போறேன் எப்படி எப்படி சுத்திக்கிட்டே எப்படி அரைக்கணும் போல பாருங்க நல்ல வாய்க்கு உனக்கு இருக்குது அண்ணன் நான் இருக்கேன் கலப்படாதா நைட்டு பாப்பா தலவாணிய மேகம் பூஞ்சி சிவாணி சில பேர் வரேன்னு சொல்றாங்க வரலன்னு சொல்றாங்க நான் எழுதவே இல்லை அப்படின்றாங்க ஆனா அதுல இருக்கிறது உண்மை அப்படின்னு சொல்றாங்க நான் எவிக்ஷன் ப்ராசஸ் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன இதை ஒரு டிப்பா வச்சுக்கோங்க
இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். கேமராமேன் வெளியே போயிட்ட காரணத்தினால நானே இதை கையில எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த கேமராமேன் ஜான்டே சிவகாசினா சரவடி யூடியூப்னா கிச்சடி. தம்பி புதுசா வந்திருக்க, எதுக்கு நமக்கு? தம்பி சொல்றது சீரியஸாலாம் எடுத்துக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, பண்ணி விட்டு போகல, பிளஸ் பெல் ஐக்கன் அப்படிதான், அவ்வளவுதான், நன்றி.